லவ் டிப்ஸ் எல்லாம் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம், லவ்வே பண்ணாதீங்க. சத்தியமா சொல்றேன், லவ்வே பண்ணாதீங்க. இதுக்கு தான் தரங்க நாயசே பாருங்க. சி, லவ் பண்ணா அப்பா அம்மாட்ட பேச முடியாது, ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. எப்பவுமே ஃபோன் செக்கிங் நடக்கும் பசங்களா. யார்கிட்ட பேசுற, எங்க பேசுற, அதுக்கப்புறம் நீங்களும் தூங்க முடியாது. ஆபீஸ் சைடு தூங்க முடியாது. லவ் பண்ணா என்ன பொறுத்து, ஒரு தடவை லவ் பண்ணி விட்டுருணும். சும்மா சும்மா டெய்லி வந்து ஒரு நாலு நாள் லவ், ஒரு மந்த்லி ஒரு லவ், இயர்லி ஒரு லவ், ஓகேவா, வர வர வரைக்கும் அதெல்லாம் வந்து டே பை டே வேண்டாமா, அதெல்லாம் டைம் இல்லம்மா. ஏமா உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஆயிருக்கா? நிறைய 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 நிறையவா லவ் ஃபெயிலியரா? இருக்காங்க. Such a special feeling. So I always respect that. நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஆடியன்ஸ் கிட்ட உங்களை ரொம்ப கொண்டு போய் சேர்த்தது either ஒரு மாதிரி பயங்கர அந்த சாக்லேட் பாயா, இல்ல அந்த ஒரு ஆக்சன் விஷயமா? ஆடியன்ஸ் கேக்கலாமா? எஸ் ஓகே. ஆனா இப்ப இருக்க பசங்க இல்ல பொண்ணுங்களுக்கு, ஒரு செகண்ட் சும்மா வாங்களேங்க. ஐயோ எஸ் நகராதீங்க, இப்படி இருங்க. நகர கூடாது. இப்ப சாக்லேட் பாய் சொன்னாங்களே, எனக்கு தெரிஞ்சு நீங்க இறங்கும் போது பசங்க சம்மர் ஸ்லாவல் அடிச்சு இறங்கணும்னு எதிர்பார்ப்பாங்க போல. ஃபேன்டாஸ்டிக் சார், யூ மெயின்டெய்ன் இட் கிரேட். சோ ஆக்சன் மட்டும் எனக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு, ஏதோ ஒண்ணு வந்துட்டு போச்சு முகத்துக்கு நேரான்ற மாதிரியே இருந்துச்சு ஒரு 3 செகண்டுக்கு. சூப்பர் சார், அது அப்படியே ஒரு போட்டோவா எடுங்க, பெருசா மாட்டுவோம். பிரசாந்த் சருக்கு பர்சனல் லைஃப்ல சில பிரச்சனை, அதனாலதான் அவர் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டாரு. அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க, லைஃப் இஸ் தேர். இப்போ எனக்கு சில பேருக்கு 5 ரூபாய்க்கு பிரச்சனை இருக்கும், சில பேர் 5 லாக்ஸ் பிரச்சனை இருக்கும், சில பேர் 5 கோடிக்கு பிரச்சனை இருக்கும். பிரச்சனை வந்து எப்படி சமாளிச்சு போறதா லைஃப், என்ஜாய் த ரைட். இது கொஞ்சம் ஹார்ஷா தான் இருக்கு, பட் இருந்தாலும் ஐ திங்க் யூ டான்சர். சாரை பெருசா வெளியில பார்க்க முடியலையே, பிரசாந்த் சாருக்கு மார்க்கெட் போயிடுச்சா? மார்க்கெட் வந்து இப்போ எப்படின்னா, இந்த படம் ஹிட் ஆனா சூப்பர் ஸ்டார், அடுத்த படம் அதே ஆக்டர் அடுத்த படம் ஃப்ளாப் கொடுத்தா அப்பா போயிட்டாப்பா, இன்னைக்கு அப்படிதான் இருக்கும். ஸோ யுவர் மார்க்கெட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் இமீடியட் சக்சஸ். ஸோ அது எனக்கு இல்லை, எல்லாருக்குமே இது பொருந்தும். ஓகே நீட், சூப்பர் சார். இவருக்கும் அந்த பெரிய நடிகருக்கும் கொஞ்சம் சண்டையாமே ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கு. எல்லாருடைய சண்டை தான் எல்லா, குறிப்பா அந்த பெரிய நடிகர் கூட சண்டையாமே. எந்த பெரிய நடிகரா இருக்கும், ஒரு வருஷத்துக்கு 100 படம் ரிலீஸ் ஆகுது. நான் என்னதான் கிரீடியா இருந்தாலும் 4 படம் பண்ண முடியும், மிஞ்சி மிஞ்சம்னா 6 படம் பண்ண முடியும். 96 படம் இருக்கு எல்லாருக்கும், மிஞ்சி 20 ஹீரோஸ், 30 ஹீரோஸ், ஆளுக்கு 4 படம் எங்களுக்கு இருக்கு. இதுல என்ன போறாம என்ன கிரீடி, என்ன பேசுறீங்க? பிரசாந்த் சார் இருந்தாலும் அண்ணன் ரோல்ல நடிச்சிருக்க கூடாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சம்டைம்ஸ் யூ டூ ஃபார் யூ ஃபார் த வென் சம்மன் லவ்ஸ் யூ ஸோ மச் சே வாங்க பண்ணுங்க சொல்லும்போது ஃபார் தட் லவ் யூ டூ இட். அந்த மாதிரி நீங்கள் பெருசாக ஹெசிடேட் பண்ணலையா சார் அந்த டைமில் அவங்க கேட்கும் போது? பிகாஸ் யூ ஆர் எ ஹீரோ அண்ட் சி இட்ஸ் ஆக்டிங் எண்ட் ஆஃப் த டே. நான் யார், ஐம் அன் ஆக்டர் இல்லையா, ஐம் அ ஸ்டார், ஐம் அன் ஆக்டர். ஸோ வென் சம்திங் கம்ஸ் அப் யூ வே அண்ட் பீப்புள் இஸ் வாண்ட் யூ ஃபார் ஸ்பெசிஃபிக் ரீசன், பண்ணுறது தப்பு கிடையாது. இப்போ வந்து இப்படி சொல்கிறேனே, நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், பட் சம்படி சே சார் இது கொஞ்சம் பண்ணிங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும், எனக்கு ஒரு இதுவாக இருக்குன்னா டோன்ட் யூ கோ அவுட் அண்ட் ஹெல்ப் தெம், அதான் பண்ணேன். ஓகே ஓகே.